நாலாவது குக்கிங். ஏங்க குக்கிங் சமையல் எனக்கு தெரியாதா, நீங்கள் வந்து சொல்லித்தருமா கேட்குறீங்க, புரிஞ்சுக்கங்க. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சமையல் தெரியும், நான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் சமையலுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா சுவைக்குத்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. எனர்ஜி பற்றி யோசிச்சிங்களா, எவ்வளவு லோ சிம்மில் சமைக்கிறீங்களோ அவ்வளோ எனர்ஜிங்க, எவ்வளோ ஹை ஃப்ளேமில் இருக்கிறீங்களோ அவ்வளோ எனர்ஜி குறையும். சமையல் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அலுமினியம் பயன்படுத்தக்கூடாது. மண் பானையில் சமைச்சு பாருங்கள், எனர்ஜி அதிகமாகும். கல் கல் சட்டின்னு சொல்லுவாங்க, சாம்பார் குழம்பெல்லாம் செய்யறதுக்கு அந்த கல்ப்பில் யார் வீட்லேயுமே இல்லை. கல் சட்டியில் செஞ்சு பாருங்கள், எனர்ஜி அதிகமாகும். காப்பர் பாத்திரத்தில் சமைக்கவே கூடாது, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். எந்த வீட்லேயாவது காப்பரில் சமைச்சு பார்த்துருக்கீங்களா? சைனாவில் போய் பாருங்கள், எல்லோரும் நல்லா இருக்காங்க, 150 வயசு வாழ்கிறாங்க. சைனா போய் பாருங்கள், பேத்தி பொண்ணு அம்மா பாட்டி கொள்ளுப்பாட்டி கொள்ளு கொள்ளுப்பாட்டி 8 பேர் நிற்பாங்க. யார் பாட்டி யார் பேத்தின்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. நம்ம அதுக்கெல்லாம் சொன்னால் தான் புரிஞ்சு புரிஞ்சு. ஏன்னா அந்த ஊரில் எப்படி தெரியுமா சாப்பிட்றாங்க, சமையல் நல்லா இருக்குங்க. புரியலையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீரை சாப்பிட்றதா இருந்தால் கீரையை தண்ணியில் போட்டு சிம்மில் வச்சு கொண்டு வந்து கீரையும் தண்ணியும் சாப்பிட்ருவாங்க, அவ்வளோதான். எந்த பொருள் சாப்பிட்ணுமோ தண்ணியில் போடுவாங்க, கொதிக்க வைப்பாங்க, தண்ணி கீழே ஊற்ற மாட்டாங்க, அதையும் சாப்பிட்ருவாங்க, தண்ணியும் குடிச்சிருவாங்க. நம்ம ஊரில் அப்படி இல்லைங்க. நானும் பல வீட்டுக்கு போவேன், சமைச்சு வச்சுருப்பாங்க, சாப்பிடும்போது என்ன கேட்பாங்க, இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க. சாப்பிட்றவங்களுக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு கூட்டு செஞ்சால் அது என்னன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், அது மெயினான பொருளை விட மசாலா பொருள் அதிகமாயிருது சொல்லுங்கள், அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணுறது? அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளதை உள்ளபடி சாப்பிடுவாங்க. புரியுற மாதிரி சொல்கிறேங்க. சைனாவில் போய் டீ சாப்பிட்டிங்கன்னா பால் ஊற்ற மாட்டாங்கங்க, சர்க்கரை போட மாட்டாங்கங்க, இங்கே இருக்கிற மாதிரி குப்பை டீயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம சாப்பிட்ற டீ இருக்கு இல்லையா, சென்னையில் போனீங்கன்னா டீ இலையை போடுவாங்க, தண்ணியை சூடு பண்ணுவாங்க, கொண்டு கொடுத்துருவாங்க, சர்க்கரையும் போட மாட்டாங்க, பாலும் போட மாட்டாங்க, தூளும் போட மாட்டாங்க, அவ்வளோதாங்க. நல்லா இருக்காங்கங்க. புரியலையா? புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே ஒரு உணவுப் பொருள்களை கொதிக்க வச்சு காய்கறி எல்லாம் தண்ணி கீழே ஊற்றக்கூடாது. இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன், டீத்தூளை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி டீத்தூளை சாப்பிட்றீங்களா, தண்ணி எடுத்து குடிக்கிறீங்களா? அப்போ அதுக்கு மட்டும் அப்படி பண்ணுறீங்க, அப்போ டீத்தூள் சாப்பிட வேண்டியதானே? இதே கான்செப்ட் தாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கங்க, டெய்லி ஒரு சூப்பாகவும் சாப்பிடணும். தண்ணி வைக்கிறீங்க, எல்லா காய்கறியும் கட் பண்ணி போடுறீங்க, சிம்மில் வைக்கிறீங்க, 20 நிமிஷம் எடுத்து குடிங்க. கால்சியம் அயன் சோடியம் மெக்னீஷியம்னு இந்த மெடிக்கல் ஷாப்பில் விற்கிது இல்லையா கெமிக்கல், இது எதுவுமே தேவையில்லைங்க. வெஜிடபிள் சூப் சாப்பிட்டா உங்களுக்கு எல்லா சத்தும் கிடைச்சிடும். எவ்வளோ எளிமையான ஐடியா, இதுக்கு எதுக்கு மெடிக்கல் ஷாப் போகணும்? விதைகள், விவசாயம், பொருள் தயாரிப்பு, சமையல், அஞ்சாவது சாப்பிடும் முறை. இது வரைக்கும் வந்துருச்சு, எப்படி சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும், எப்படி சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகாது பார்க்கலாங்களா? பசி எடுத்து சாப்பிட்டா அது ஜீரணமாகும், அன்னைக்கு ஹாப்பியாக இருக்கும். பசி இல்லாமல் சாப்பிட்டா ஹாப்பி இல்லாமல் அப்படியே வயிறில் திம்முன்னு இருக்கும். சோடா குடிக்கலாமா, டீ சாப்பிடலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கும். பசி எடுத்து சாப்பிட்டா ஹாப்பி, பசி எடுக்காமல் சாப்பிட்டா அன்ஹாப்பி. திருவள்ளுவர் மருந்துங்கிற அதிகாரத்தில் எங்கேயாவது சிறியா நங்கையை வெட்டி சாப்பிடுங்கள், அருகம்புள்ளை சாப்பிடுங்கள், கரிசலாங்கண்ணி கீரை எழுதியிருக்காரா? 10 குறளுங்க, ஒரு மூலிகையோட பேர் இல்லைங்க. அவருக்கு தெரியாத மூலிகை இருக்க முடியுமா? நல்லா கேட்க முக்கியமான விஷயம், மருந்து என்ற அதிகாரத்தில் ஒரு மூலிகை இல்லை, ஒரு மருந்த சொல்லலை. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின்னு நமக்கு புரியாத பாஷையில் எழுதிட்டு போயிட்டார் அவர். ஏதோ வேற லாங்குவேஜ் எழுதிட்டாருங்க, நான் இப்போ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, தமிழில் சொல்லட்டுங்களா? யாக்கைன்னா உடம்பு, மருந்துன்னு டைட்டில் வச்சுக்கிட்டு மருந்தே உடம்புக்கு வேண்டான்னு எழுதியிருக்காருங்க. எவ்வளோ பெரிய ஞானி! மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி. இதையும் தமிழில் சொல்கிறேன் பாருங்க, திருக்குறளை மொழிபெயர்ப்பது அவமானம். அருந்தியது அற்றது போற்றி உனின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சாப்பிட்டது ஜீர்ணமானதுக்கப்புறம் மீண்டும் பசிச்சா சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு மருந்து தேவையில்லை. இதை விட ஒரு வைத்தியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இனிமேல் இப்போ இருந்து பசி வந்தாதான் சாப்பாட்டு பக்கம் போகணும்,
நோய் குணமாயிருங்க, ஹாப்பியாக தான் இருக்கலாங்க. சாப்பிடும்போது நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி எச்சில் கலந்து சாப்பிட்டா ஹாப்பிங்க, கப்பு கப்புன்னு முழுங்கிட்டு அன்ஹாப்பிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி கிளாஸ்லேயே, ரொம்ப முக்கியமான விஷயம். நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ, அந்த மருந்து எந்த உணவில் இருக்கிறதோ அந்த உணவு தான் உங்கள் நாக்குக்கு பிடிக்கும். பிடித்த உணவை மட்டுமே சாப்பிட்றவங்க எப்பவுமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க, பிடிக்காத உணவை சாப்பிட்றவங்க தான் அன்ஹாப்பியாக இருப்பாங்க. குழந்தைகள்லாம் பாருங்க, ஏன் தெரியுமா ஹாப்பியாக இருக்காங்க? பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. குழந்தைகளும் ஞானிகளும் மட்டும்தான் ஊரில் ஹாப்பியாக இருக்காங்க, அது யாருமே இல்லைங்க. மீண்டும் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமது உடம்பில் ஒருத்தர் உடம்பில் கால்சியம் குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு தயிர் சாப்பாடு பிடிக்கும். ஒருத்தருக்கு ப்ரோட்டீன் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு சாம்பார் சாப்பிடும்போது கொஞ்சம் கையில் ஊற்றி அப்படிம்பார், அப்போ ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லட்டுங்களா, நமது உடம்பில் என்ன இல்லையோ அது என்ன இருக்கோ அந்த உணவு பிடிக்கும். பிடித்த உணவு சாப்பிட்டா என்ன குணமாயிருங்க, ஹாப்பியாக தாங்க இருப்போம். யார் வந்து அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு தோசை தான் பிடிக்கும், செக் பண்ணி பாருங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. பல பேர் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சது அடுத்தவங்களை கொடுத்து அவங்கள சாவடிக்கிறீங்க. சந்தோஷ சுப்பிரமணிய படம் மாதிரி, எங்கள் வீட்டுக்கு வாங்க தங்குங்க, எனக்கு பிடிச்சது கூட உங்களுக்கு கொடுப்பேன், உயிரோட்டத்தில் பார்க்கலாம். நீங்கள் நூறு நாள் நூறு ஒரு நாளில் ஓடி போயிடுவீங்க, பாப்பா அப்படின்னு ஓடி போயிடுவீங்க. புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சாப்பிடுங்க, அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடுக்குறது அக்கறை. உங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு கொடுக்கறது கொடுமை. அவங்க அவங்களுக்கு பிடிச்சது வேறீங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ கொடுத்து பாருங்க, நோயெல்லாம் குணமாயிருங்க. ரீசெண்டாக பார்க்குறேங்க, நிறைய குழந்தைகளுக்கு நோய்ங்க. ஏன்னு பார்த்தா அம்மா தான் பிரச்சனை. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தனக்கு பிடிச்சதுவே சாப்பிட்டு சாப்பிடுன் கம்பல் பண்ணால் அந்த குழந்தை அப்படி பே நோயோடு சுற்றிட்டு இருக்கு. உடனே சில பேர் நான் இந்த மாதிரி மேடைகளில் பேசுகிறது உண்டு, பிடித்த உணவை பிடித்த சாப்பிட்டால் நோய் குணமாகும்னு. ஒரு நாள் ஒரு ஊர் போய் பேசிட்டேன், ஒருத்தர் உடனே கோட்டை அடிச்சுட்டு வந்து, தம்பி நீங்கள் தானே சொன்னீங்க என்ன பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க, நம்ம கோட்டதாகவே பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசும்போது சப்ஜெக்ட் கண்டிஷன் ஒரு ஸ்டார் போட்டுருவேன், நல்ல உணவாக இருக்க வேண்டும். அப்புறம் குழந்தை சொல்லும், ஈரர் பாஸ் வந்து சொன்னார்ல எனக்கு பீஸா பிடிச்சிட்டு வாங்கி கொடுங்க, அதில் மட்டும் தெளிவாக இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க, பிடிச்ச உணவு தான் சாப்பிட சொன்னேன், ஆனால் புரிஞ்சுக்குங்க நல்ல உணவாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், யாருக்காவது புரியுதான்னு பாருங்க. பிடித்த உணவு கெட்ட உணவாக இருந்தால் நோய் வரும், பிடிக்காத உணவு நல்ல உணவாக இருந்தால் நோய் வரும், பிடித்த உணவு நல்ல உணவாக இருந்தால் நோய் குணமாகும். புரிஞ்சுங்களா, பிடிக்காத சிறுதானிய கஞ்சி குடித்தா நோய் வரும். சில பேர் அப்படிதாங்க, இப்போ ரீசெண்டாக என்ன தெரியுமா, ஆர்கானிக்கிற மேலும் ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஆர்கானிக் மாறிட்டேங்க, குழந்தைங்களுக்கு காலையில் சிறுதானிய கஞ்சி தாங்க கொடுப்பேன், அது இப்போ கஷ்டப்பட்டு குடிக்கும், இதுக்கிட்ட வந்து பிறந்தமே அப்படின்ட்டு அந்த கஷ்டப்பட்டு குடித்தாவே நோய் வந்துடும். எனக்கே கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் பல வீட்டுக்கு நான் போவேன், போனேன்னு வச்சுங்களேன் எனக்கே எல்லாம் பாது, சார் நீங்கள் ஈழர் பாஸ்கர் நீங்கள் வந்து சிறுதானியம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி செஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு இதுக்கு இட்லி கொடுத்தா சாப்பிட்ருப்பேன் இங்கே மனசு கொண்டு சொல்லும். புரிஞ்சுக்குங்க, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லதை செய்தால் நல்லா இருக்க மாட்டோம், பிடித்ததை செய்தால் தான் நல்லா இருக்கும், அந்த பிடித்தது நல்லதாக இருக்கணும். புரிஞ்சு, அப்போது ஒரு உணவு சாப்பிடணுன்னா அது பிடித்தும் இருக்க வேண்டும், நல்ல பொருளாக இருக்க வேண்டும், நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க.